2004 ഡിസംബറിൽ ഏർപ്പെട്ട സുനാമി അനർത്ഥം ഇന്ത്യ സമുദ്രത്തിൻ വിളിമ്പിലുള്ള എല്ലാ നാടുകളെയും മോശമാക താക്കിയത്. തെന്നിന്ത്യാവിൻ തമിഴ്നാട് മാനിലത്തിലും പല നഗരങ്ങളും ഗ്രാമങ്ങളും പേരളിവുക്ക് ഉള്ളാകിന്. ആനാൽ കണ്ടൽ കാടുകളെ അല്ലത് പവളപ്പാറകളെ കൊണ്ട കരയോരങ്ങളിൽ അളിവ് കുറവാ ഇരുന്നതെ ഇന്ത് അനർത്ഥത്തിൻ പിന്നർ പ്രദേശവാസികളും നിമുടുകളും അവധാനിത്തുള്ള. இத்தகைய இயற்கை பாதுகாப்பையே பசுமை பட்டிகை விளைவு என்று அழைக்கிறோம். நாம் இன்று அத்தகைய ஓர் இடத்திற்கு செல்கிறோம். இதுதான் டி எஸ் பேட்டை என்ற கிராமம். இது பிச்சாவரம் கண்டல் வனத்திற்கு பின்னால் உள்ளது. ஆழிப்பேரலை தாக்கிய போது கண்டல் மர வேர்களினால் அலைகளின் வேகம் தணிக்கப்பட்டது. எனவே சேதங்களும் குறைந்தன. அயல் கிராமவாசிகள் இந்த வித்தியாசத்தை அவதானித்தனர். அந்த அருகில் உள்ள பிச்சாவரம் தாசோப்பேட்டையெல்லாம் எந்த விதமான சேதமும் இல்லைன்னா அங்கே உள்ள மேங்க்ரோ காடு தானே, காடுகள் தான் அந்த தண்ணீரை தடுத்து அந்த மக்கள்லாம் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் காப்பாத்துச்சு. எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிறுவனத்தில் உள்ள விஞ்ஞானிகள் இதைத்தான் பல வருடங்களாக கூறி வருகின்றனர். சென்னையில் உள்ள இந்த நிறுவனம் இவ்வாறான இயற்கை கேடயங்களை ஏற்படுத்த அல்லது பாதுகாக்க கரையோர கிராமவாசிகளை ஊக்குவிக்கிறது. கண்டல் தாவரங்கள் தனித்துவமான வேர் தொகுதியையும் கிளை அமைப்புகளையும் கொண்டுள்ளன. அவை நெருக்கமாக வளரும் போது இயற்கை கேடயமாக அமைகின்றன. கடல் அலைகள் வரும்போது நீரின் சக்தியின் பெரும்பகுதியை வேர்கள் உறிஞ்சுகின்றன. கண்டல் வளத்தை தாண்டி செல்லும் போது நீரின் வேகம் குறைவடைவதற்கு இதுவே காரணம். பொதுவாக கண்டல்கள் உள்ள இடங்களில் வாய்க்கால்களும் காணப்படுகின்றன. சுனாமி அல்லது சூறாவளியினால் கொண்டுவரப்படும் நீரை அவை திசை திருப்புகின்றன. கண்டல்கள் இல்லாத கரையோரங்கள் கடல் அலைகளினாலும் ஏனைய இயற்கை அனர்த்தங்களினாலும் இலகுவில் பாதிக்கப்படுகின்றன. சுனாமியின் போது அயலில் உள்ள எம்ஜிஆர் திட்டு மற்றும் முள்ளுக்குதிரை கிராமங்கள் இதனை உணர்ந்து கொண்டன. இக்கிராமங்கள் இரண்டும் கடலிலிருந்து கிட்டத்தட்ட ஒரே தூரத்திலும் ஒரே உயரத்திலும் அமைந்துள்ளன. அவங்கவுங்க வீட்டில் இருந்தவங்களும் கொஞ்ச நேரம் தண்ணியில் தத்தளிச்சுட்டு இருந்தவங்கெல்லாம் வீடு வந்து பார்க்கும்போது தாங்க சொந்த வீடு வந்து இடமே காணாம மண் மேடா இருக்கு. பிரதேசவாசிகளின் கதைகளை ஊர்ஜிதம் செய்வதற்காக விஞ்ஞானிகள் ஆதாரங்களை தேடினார்கள். சுனாமிக்கு முன்னரும் பின்னரும் எடுக்கப்பட்ட செய்மதி படங்களை அவர்கள் ஒப்பிட்டு பார்த்தார்கள். இப்படங்களில் சிவப்பாக காணப்படுவது தாவர வலயம். கூடுதலான மரங்களை கொண்ட இடங்கள் குறைந்த சேதத்திற்கு உள்ளானதை விஞ்ஞானிகள் அவதானித்தனர். இந்தியாவின் பரந்த கரையோர பிரதேசங்களின் பாதுகாப்புக்காக பசுமை வலயங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற கருத்தை இது மீண்டும் வலியுறுத்தியது. சமூக அடிப்படையிலான ஒரு முன்னோடியான வேலை திட்டத்தை ஏற்படுத்தவும் கண்டல் வளங்களை மீள உருவாக்கி பாதுகாப்பதற்கும் விஞ்ஞான ரீதியான நடவடிக்கைகளை எடுக்கவும் நாம விரும்பினோம். இதுக்கமையத்தான் பிச்சாவரம் கண்டல் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. எம் எஸ் சுவாமிநாதன் நிறுவனம் பிரதேசவாசிகளை இப்பணியில் ஈடுபடுத்துகின்றது. கடல் நீரை பரவ செய்வதற்காக பிச்சாவரத்தில் வாய்க்கால்கள் அமைக்கப்படுகின்றன. நாற்று மேடைகளையும் தோட்டங்களையும் கிராமிய கண்டல் வளர்ப்பு சபைகள் நிர்வகிக்கின்றன. இத்திட்டத்தின் வெற்றியை தொடர்ந்து சமூகத்தினர் ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கத்தின் கூட்டு முயற்சியான கண்டல் முகாமை திட்டம் ஒன்றும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பிரதேசவாசிகளுக்கு தொழில்களையும் வருமானத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதுடன் கண்டல்களை பாதுகாப்பதே இதன் நோக்கமாகும். கண்டல்களின் முக்கியத்துவம் பற்றி இனிமேல் மக்களுக்கு நினைவூட்ட தேவையில்லை. நம்மளுக்கும் இது போல ஒரு காடுகள் நம்ம ஊருக்கு மரப்புள்ள இருந்தா இனி ஒரு எதிர்வரும் காலங்களில் சுனாமி வராது. 200 வருஷத்துக்கு சுனாமி வராதுன்னு சொன்னாங்க. இந்த 2 வருஷத்துலேயே பயங்கர புக இது எடுத்துச்சு. அன்னைக்கு கூட இங்கே அலைகள் சீற்றமாக இருந்துச்சு. நாங்கள் அந்த கரை இருந்ததுனால எங்களுக்கு எதுவுமான இதுன்னு தெரியல. இந்த மாதிரி அடிக்கடி வந்து இயற்கை சீற்றங்கள் சுனாமி அலைகள் வர்றதுனால முக்கியமாக ஊர் மரப்புல நிச்சயம் காடுகள் வளர்க்கணும். காடுகளை வளர்த்தது தான் எதிர்வரும் காலங்களில் இந்த மாதிரி இயற்கை இருந்து காப்பாற்ற முடியணுங்கிறத நாங்கள் சொல்கிறோம்.